இப்போ ஆக்சுவலா நீங்க டீச்சர் சுரக்ஷா பத்தி எல்லா ஆபீஸ்லயுமே ஆக்சுவலா செஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ரிகரஸா ஆக்சுவலா இந்த பாலிசி ஆக்சுவலா செல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டீச்சர் சுரக்ஷா பாலிசி பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ்க்காக ஒரு பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட ஒரு பாலிசி, ஸோ ஒரு பேக்கேஜ் பாலிசின்னு வைங்களேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி ஏஜ் பாத்தீங்கன்னா 18 to 50 இயர்ஸ். ஸோ 50 இயர்ஸ்க்கு மேல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ரினியூவல் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 கம்பல்சரி கவரும் 3 ஆப்ஷனல் கவரும் இருக்கு. ஸோ 3 கம்பல்சரி கவர் பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் இருக்கு, கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் இருக்கு, தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி இருக்கு. ஸோ நமக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் தெரியும், நார்மல் பாலிசி மாதிரி தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ தனிநபர் விபத்து, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 பிளானா வருது. ஸோ பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அண்ட் பிளான் டி. ஸோ பிளான் ஏ எடுத்துட்டீங்கன்னா அதுல பிஏ கவர் பாத்தீங்கன்னா 5 லாக்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் பாத்தீங்கன்னா 50,000. ஸோ பிளான் பி எடுத்துட்டீங்கன்னா பிஏ கவர் 10 லாக்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் 1 லாக். ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் எப்பவுமே பிஏ கவரோட 10% வர மாதிரி வரும். ஸோ பிளான் சி பாத்தீங்கன்னா 25 லாக்ஸ் கவர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் 2.5 லாக் வர மாதிரி வரும். ஸோ பிஏ ஆஸ் வெல் அஸ் கிரிட்டிக்கல் ரெண்டுமே ஆக்சுவலா கம்பல்சரி கவர் தான். ஸோ இது தவிர பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கவர் இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கவர் எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நமக்கு நிறைய ஆக்சுவலா நியூஸ்ல பாத்திருப்போம் இந்த மாதிரி கோர்ட் ஆக்சுவலா காம்பன்சேஷன் விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீச்சர் அவங்களோட வேலையை பார்க்கும்போ ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி ஆச்சு அப்படின்னா அதை கவர் பண்றதுக்கு தான் இந்த பாலிசி, இந்த கவரேஜ். இதுல பாத்தீங்கன்னா 5 லாக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலா போட்டிருக்கேன் அந்த ஸ்லைட்லவே. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா 50,000 ஒரு டீச்சருக்கு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ஆக்சுவலா பாக்குறோம். ஸோ அதனால நீங்க இதை ஆக்சுவலா ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி நீங்க கேன்வாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷனல் கவர்ஸ் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா டெம்பரரி டோட்டல் டிசேபிள்மெண்ட். ஸோ நம்ம கம்பல்சரி கவரான பிஏ கவர்ல பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் டோட்டல் டிசேபிலிட்டியும் டெத்தும் கவர் ஆயிடும். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க டெம்பரரி டோட்டல் டிசேபிள்மெண்ட் இதுல கவர் ஆகாது. ஸோ அதை கவர் ஆகணும் அப்படின்னா நீங்க அதை ஆட் ஆனா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆட் ஆன் பாத்தீங்க அப்படின்னா 100 வீக்ஸ் வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வீக்குக்கு பாத்தீங்கன்னா 5,000 வச்சு. ஸோ அவங்க ரெக்கவர் ஆகுற டைம் வரைக்கும், ஸோ அதுக்குள்ளாடி ரெக்கவர் ஆயிட் மேக்ஸிமம் 100 வீக்ஸ். ஸோ 100 வீக்ஸ் ஃபுல்லா கிடைக்காது. ஸோ எப்போ வரைக்கும், இப்போ அவங்களுக்கு ஒரு கை கால் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சு, ஸோ அவங்களால ஆக்சுவலா ஒரு 4 வீக்ஸ் ஆக்சுவலா ஆஃபீஸ்க்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியலன்னா, ஸோ அதை அந்த 4 வீக்ஸுக்கு ஆக்சுவலா கவர் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு வீக்குக்கு 5,000 வச்சு பே பண்ணுவோம். மேக்ஸிமம் லைபிலிட்டி பாத்தீங்கன்னா 5 லாக்ஸ். ஸோ அதை தான் நம்ம 100 வீக்ஸுக்கு 5,000 வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா லேப்டாப் ஆர் டேப்லெட் கவர். ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 லாக் வரைக்கும் கவர் பண்ணலாம். ஸோ டீச்சர் வச்சிருக்க லேப்டாப் ஆர் டேப்லெட்டுக்கு நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் கவர் தான். ஸோ இப்போ அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படுது ஆல்ரெடி இல்லை அப்படிங்கிற மாதிரி பட்சத்துல நீங்க இதை ஆக்சுவலா தாராளமா நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த ஆக்சுவலி இதோட ப்ரீமியம் பாத்தீங்கன்னா நார்மல் மெடிக்லேம் பரிவார கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பிளஸ் நீங்க இந்த மெடிக்லேம் கவர் எடுத்துட்டீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு டீச்சர் பாலிசியில 5% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு ஹெல்த் பாலிசிலயுமே கம்மியாயிடும். ஸோ அதனால நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாத இது செல் பண்றதுக்கு ஒரு ஹேக் என்ன அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லாம இருக்கிற ஒரு டீச்சரை நீங்க அணுகுறீங்க, ஒரு 35 வயசுக்கு உள்ளாடி அணுகுறீங்க அப்படின்னா ஈஸியா அவங்களை இந்த பாலிசி எடுக்க வச்சிடலாம். ஏன் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ப்ராடக்ட்ஸை விட இது ஆக்சுவலா ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இது நம்ம இண்டிவிஜுவலாகவும் கொடுக்கலாம், ஃப்ளோட்டராகவும் கொடுக்கலாம். ஸோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா போனஸ் கவர் பாத்தீங்கன்னா 10%. நம்ம மற்ற எல்லா பாலிசிலையுமே பாத்தீங்கன்னா 5% தான் குமுலேட்டிவ் போனஸ் இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டீச்சர்ஸ் பாலிசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10% குமுலேட்டிவ் போனஸ் இருக்கும். உங்க குமுலேட்டிவ் போனஸ் ஆக்சுவலா சேர்றது பாத்தீங்கன்னா 40% ஆஃப் சம் இன்சூர் தான் சேரும். ஓகே, தென் ஸோ இது ப்ரீமியம் சார்ட் பாக்குறோம். ஸோ ப்ரீமியம் சார்ட் ஆல்ரெடி நிறைய சர்க்குலேட் பண்ணிருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. ஒவ்வொரு கவரேஜுக்கும் தனித்தனியா ப்ரீமியம் பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ் கார்டு தான். இந்த இது பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் சார்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3.5% டிபிஏ சார்ஜஸ் போடணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது நீங்க செல் பண்றதோட பெஸ்ட் ஒரு ஐடியா பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு நீங்க
ஈஸியாக அதை செல் பண்ணிடலாம். மற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற மூணு செக்ஷனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டிஸ்கவுண்ட் இருக்கு. செக்ஷனல் டிஸ்கவுண்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட் பார்த்துருவோம். ஸோ டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெல்னஸ் டிஸ்கவுண்ட்னு இருக்கு 1%. ஸோ அது ரொம்ப பிரீமியம் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாது. ஸோ அது ஏதாவது ஜிம் மெம்பர்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு 1% வெல்னஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அது இல்லாமல் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்ஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு 5%, எல்லா செக்ஷனும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 7.5% டிஸ்கவுண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ ரெனிமரேஷன் பே அவுட் பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் 17.5%, ரிவார்டு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 5% இருக்கு. ஸோ டோட்டல் பே அவுட் பார்த்தீங்கன்னா 22.5% இருக்கு. ஸோ பே அவுட் வைஸ்ல பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் பொறுத்தவரையில, ஸோ இன்டர்மீடியட்ஸ் பொறுத்தவரையில இது ஆக்சுவலாக ஒரு நல்ல பாலிசி. ஏன் அப்படின்னா பே அவுட் உங்களுக்கு ஜாஸ்தி, 22.5% ஆக்சுவலாக பே அவுட் இருக்கு. பிளஸ் ஆக்சுவலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாத ஆக்சுவலாக 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற டீச்சர்ஸ் ஆக்சுவலாக ஈஸியாக ஆக்சுவலாக பாலிசி போட வச்சிடலாம். ஏன்னா ஓவரால் ப்ரீமியம் ஆக்சுவலாக கம்மி, ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் கம்மி. பிளஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி ஆக்சுவலாக சொல்லி கேன்வாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 50 லாக்ஸ் வரைக்கும் நம்ம பர்சனல் ஆக்சிடென்ட் கொடுக்குறோம். அந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா நம்ம 5 லாக்ஸ் வரைக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸும் கொடுக்குறோம். ஸோ அது ஆக்சுவலாக ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதை ஆக்சுவலாக நம்ம ஒரு பேஸாக வச்சு செல் பண்ணலாம்.